நாட்டின் வளர்ச்சியை உறுதிப்படுத்த பழங்குடியினரை மேம்படுத்த வேண்டியது அவசியம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தல் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பணிகள் தீவிரம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியீடு வீடற்றவர்களுக்கு வீடு வாஷிங் மிஷின் மகளிருக்கு பேருந்து கட்டண சலுகை உள்ளிட்ட வாக்குறுதிகள் அறிவிப்பு அகில இந்திய அளவிலான சுற்றுலா உரிமத்தை ஆன்லைன் மூலம் பெறும் திட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி அமலுக்கு வரும் என மத்திய அரசு அறிவிப்பு மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் மேலும் 38 பேர் உயிரிழப்பு இங்கிலாந்துக்கு எதிரான 2வது 20 ஓவர் போட்டியில் இந்தியா அபார வெற்றி சர்வதேச போட்டிகளில் 3000 ரன்களை கடந்து விராட் கோலி சாதனை